2023 இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே 2024 வந்துருச்சு. இந்த வருஷத்தில் நிறைய கார்ஸ் நிறைய ஃபேஸ் லிஃப்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்படி லான்ச் பண்ணதில் ஒரு 5 சூப்பரான ஒரு கார்ஸ் நிறைய இம்பேக்ட் ஏற்படுத்தின கார். ஓ இந்த செக் ஓ இப்படி ஒரு கார் இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணலாமா, ஓ இந்த செக்மெண்ட்டில் இந்த பிராண்டும் வந்துட்டாங்களா, ஓ இந்த செக் ரன்னிங் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு புது கார் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு இம்பேக்ட் இருக்குது இந்த கார் வந்ததுக்கப்புறம் இந்த செக்மெண்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிச்ச இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு 5 கார்ஸ் என்ன கார்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வீடியோக்கில் போகலாம். இன்ட்ரோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் உங்களோட பிராண்டு இல்லைனா பிஸ்னஸ் இல்லைனா ஒரு ப்ராடக்ட் பற்றி ப்ரொமோட் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் போகணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் kalaivanar@gmail.com. அதில் ஈக்கு பதிலாக 3 அப்படின்னு இருக்கும். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வீடியோக்குள்ளே போகலாம். 5th கார் இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியாவோட புது செல்டாஸ். ஸோ செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாம்பியனாக லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாம்பியனாக போயிட்டுருக்கிற கார் வந்து கியாவுக்கு இந்த செல்டாஸ். அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைனப்பில் செல்டாஸ்க்கு வந்து சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பேனலாமிக் சென்டர் ஆஃப் எப்படா செல்டாஸ்க்கு வரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியர் டிசைன் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, எப்போ அந்த டிசைன் மாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ மக்களோட அந்த ஒரு தாட்ஸ் எல்லாமே அவங்க நோட் பண்ணி ஓகே இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா இந்த காருக்கு சூப்பராக இருக்கும், அது போக வந்துட்டு சில ஏடாஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக யோசிச்சு ப்ராப்பராக ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ண கார் தான் வந்து கியா செல்டாஸ் ஃபேஸ் லிஃப்ட். ஸோ அந்த கார் லான்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்ட் அந்த கார் டுவர்ட்ஸ் போயிருக்கு, நிறையா சேல்ஸ் நிறைய புக்கிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம 5th பொசிஷனில் இருக்கிறது கியா செல்டாஸ் ஃபேஸ் லிஃப்ட். 4th பொசிஷனில் இருக்கிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடான் வந்து ரொம்ப ஒரு காணாமல் போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். நிறையா சிடான்ஸ் ஈவந்தோ வேர்ச்சஸும் அப்புறம் ஸ்கோடா ஸ்லாவியாவும் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சிடான் செக்மெண்ட் தூக்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் சிடான் செக்மெண்ட் என்னடா காணாமல் போயிட்டுருக்குங்கிறப்போ ஹியூண்டாய் வந்து அவங்களோட புது வெர்னாவில் உள்ளே என்ட்ரானோன்னே அப்படியே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கார், நல்ல ஒரு கனெக்டட் டிஆர்எல்ஸ், கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் இதெல்லாம் வச்சு ஹியூண்டாய் வந்து அவங்களோட புது வெர்னாவை லான்ச் பண்ணோன்னே நிறையா பேர் வந்து எஸ்யூவி வாங்கலாமா, அந்த செக்மெண்ட்டில் காம்பேக்ட் எஸ்யூவி இல்லை ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வாங்கலாம்னு நினச்சவங்கலாம் சரி வெர்னா வாங்கலாமா, வெர்னா எல்லா ஆங்கிலையும் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது, மைலேஜும் டீசெண்டாக இருக்குதுன்னு சொன்னனால எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிச்சு சிடான் செக்மெண்ட்டில் திரும்பி சிடான் செக்மெண்ட் சேல்ஸை வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ண நம்ம ஹியூண்டாய் வெர்னா வந்து நியூ ஃபேஸ் லிஃப்டட் வெர்னா ஒரு சூப்பரான ஒரு இம்பாக்டான ஒரு கார் நம்பர் 4. சரி அடுத்து 3rd இம்பாக்ட்ஃபுல் கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில் வந்து நம்ம டாடா பஞ்சுக்கு வந்து ஒரு ரைவல் யாருமே இல்லை, யாரா அது ரைவல் பார்க்கும்போது ஹியூண்டாய் வந்து அவரோட எக்ஸ்டர் அப்படின்ற கார் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அதோட மக்கள்கிட்டேருந்து அதோட வரவேற்பும் அதோட சேல்ஸும் எல்லாமே நல்லா டீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்டர் வந்து அந்த ஒரு கம்மியான ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து எக்ஸ்டர் வந்தது ஒரு சூப்பரான ஒரு கார், அந்த ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பஞ்சு எக்ஸ்டர் இன்னும் நிறைய கார்ஸ் வர வேண்டியது இருக்குது, பட் எக்ஸ்டர் அந்த செக்மெண்ட்டை லான்ச் ஆனது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கம்மியான விலையில் இருக்கவங்களுக்கு ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் அப்படி ஒரு கார் லான்ச் பண்ணதுங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டாக நான் பார்க்குறேன். சரி அடுத்த கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் விட்டாராவோட ஒரு மினியஸ்ட் தம்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னென்னா மாருதி சுசுக்கி ஃப்ராங்க்ஸ். ஸோ ஃப்ராங்க்ஸும் கிராண்ட் விட்டாரா நீங்கள் பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகே இதிலிருந்து இம்ப்ரெஸ் ஆகி வந்தது தான் இந்த கார் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ராங்க்ஸ் லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அதோட லுக்ஸும் சரி அதோட காம்பேக்ட்னஸும் சரி அதோட சேல்ஸும் சரி அதோட டிசைனும் சரி அதோட இன்டீரியர் லுக்ஸு அதோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ நிறைய விதத்தில் வந்து மாருதி சுசுக்கி அந்த காரில் வந்து ஓகே இந்த செக்மெண்ட்டில் இப்படி ஒரு காரை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு காம்பேக்டாக ஒரு செக்மெண்ட்டில் ஒரு கார் அப்படி ஒரு ஃப்ராங்க்ஸ் மாதிரி ஒரு கார் கொண்டு வந்தது. மற்ற கார் பிராண்ட்ஸ் எல்லாம் யோசிக்க வச்சுருக்காங்க ஓகே இந்த விலையில் இப்படி ஒரு லுக்கில் இப்படி ஒரு ஃபீச்சர்ஸோட கார் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு மற்ற கார் பிராண்டெல்லாம் யோசிக்க வச்ச ஒரு கார் தான் வந்து மாருதி சுசுக்கியில் வந்த ஃப்ராங்க்ஸ். அதான் நம்ம ஓவரால் இம்பேக்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்பேக்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பெரிய பெரிய எஸ்யூவிஸ் லான்ச் பண்ணுறாங்க. மகேந்திரா வந்து எக்ஸ்யூவி 300 எலக்ட்ரிக்கை கொடுத்து எக்ஸ்யூவி 400 லான்ச் பண்ணுறாங்க. டாடா நெக்ஸானில் வந்து நார்மல் நெக்ஸானில் ஈவி கொடுத்து நெக்ஸான் ஈவி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெடிக்கேட்டடான எலக்ட்ரிக் கார் பாடியில் எந்த கார்ஸுமே இன்னும் பெருசாக லான்ச் பண்ண மாதிரி இல்லை. ஹியூண்டாயில் கோனா முத முதல்ல வந்தது, பட் ஃபாரினில் கோனாவில் எலக்ட்ரிக்கை தாண்டி பெட்ரோல் வெர்ஷனும் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு சூப்பரான ஒரு இனோவேட்டிவான ஒரு கார் அப்படின்னா எம்ஜி காமெட். எம்ஜி காமெட் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் லான்ச் ஆன கார்ஸில் ஒரு யூனிக்கான ஒரு நீட்டான ஒரு க்யூட்டான
ஒரு பர்பஸ், அதாவது குட்டி எலக்ட்ரிக் கார் சிட்டிக்குள்ளே கம்யூட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி, சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அதை மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸ்லான ஒரு ஃப்ரம் த கிரவுண்ட் அப் பில்ட் பண்ண ஒரு கார் தான் எம்ஜி காமட். அந்த எம்ஜி காமட் ஈவி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் லான்ச் ஆன கார்ஸில் அப்படி எம்ஜி காமட் மாதிரி சின்ன சைஸில் விலை கம்மியாக ரிலேபிளான எலக்ட்ரிக் கார்ஸ் வேறு பிராண்ட்ஸும் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், அந்த சுவிட்ச் வந்து இந்த மாதிரி குட்டி கார்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 2023 நல்ல ஒரு இம்பேக்ட், ஒரு புதுசாக க்ரியேட்டிவாக ஒரு கார் லான்ச் ஆச்சுன்னா அது எம்ஜி காமட் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். சரி ப்ரோ, எனக்கு நிறையா கார்ஸ் பிடிச்சிருக்கு, நான் ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் எந்த கார் வாங்குறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக ஃபோன் பேசியோ இல்லை மெசேஜ் அமிச்சோ நீங்கள் உங்கள் கார் வாங்குகிற டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் அமிச்சிங்கன்னா YTK கனெக்ட்ஸ் 3.0 நீங்கள் எப்படி என்கிட்ட பேச முடியுங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பி நியூ இயர் 2024. யூடியூப் கலைவாணர், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். YTK.